அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சரவணேஷ், தகப்பனார் பெயர் மாயச்சந்திரன். நான் ஜோஹூர் கூலாய் வட்டாரத்தில் அமைந்திருக்கும் தாமன் புத்திரி இடைநிலைப் பள்ளியில் படிவம் 3 பயில்கின்றேன். இன்று நான் தமிழ் அமெரிக்கா என்பவர்கள் பொங்கல் விழாவை முன்னிட்டு ஏற்பாடு செய்த போட்டிகளில் நான் சமையல் செய்முறை போட்டியில் பங்கெடுக்க உள்ளேன். சமையல் செய்முறை போட்டியாக இன்று நான் புளிச்சாதம் செய்யும் முறையை நான் உங்களிடம் காட்டவுள்ளேன். வாருங்கள், காணொலிக்குள் செல்லலாம். முதலில் தேவையான பொருட்கள்: சோறு 1 கப், கடுகு 1 தீக்கரண்டி, கடலைப்பருப்பு 2 தீக்கரண்டி, வேர்க்கடலை 3 தீக்கரண்டி, கறிவேப்பிலை 4 இலிருந்து 6 இலைகள், தேவையான அளவு எண்ணெய், புளிக்கரைசல் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, காய்ந்த மிளகாய் தேவையான அளவு, சிறிய வெங்காயம் 2. முதலில் நம்மிடம் உள்ள சிறிய வெங்காயங்களை சிறு துண்டுகளாக நன்றாக நறுக்கிக் கொள்ளவும். அதன் பிறகு சூடான கடாயில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி 1 தீக்கரண்டி கடுகு, 2 தீக்கரண்டி கடலைப்பருப்பு மற்றும் 3 தீக்கரண்டி வேர்க்கடலையை கொண்டு நன்றாக கலந்து கொள்ளவும். அதனுடைய 4 இலிருந்து 6 விதைகள், அதாவது கருவேப்பிலையும் அதனோடு சேர்த்து காய்ந்த மிளகாய்களை 2 பாகங்களாக வைத்து அதனை சேர்த்து விடவும். அதன் பிறகு நன்றாக கிளறி கொள்ளவும். அதன் பிறகு நம்மிடம் உள்ள புளி கரைசலை அதனில் சேர்க்கவும். புளி கரைசலை சேர்த்தவுடன் நன்றாக கிளறி கொள்ளவும். அதனுடன் சிறிதளவு உப்பையும் சேர்த்து விடவும். அதன் பிறகு 1 கப் சூரை அதனை சேர்த்து நன்றாக கிளறி கொள்ளவும். அதன் பிறகு 1 தட்டில் இறக்கி வைத்தால் சுவையான புளி சோறு தயார். அனைவருக்கும் நன்றி.